அல்லேலூயா. வசனத்தை கேட்காதபடிக்கு சத்ரு தூங்க வைப்பாங்க. அல்லேலூயா. தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். வசனத்தை நான்கு நாளிலே அதை கேட்டு நான் பலனடைவேன் என்று சொல்லி வாஞ்சியோடு உங்களை ஒப்படுத்துங்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். சங்கீதம் 4:4 எடுத்து வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள் என்று யாரை குறித்து இங்கே வசனம் சொல்கிறது என்றால் பக்தி உள்ளவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சும்மா உலகத்துல வாழ்ந்திருப்பவனை குறித்து எழுதல, ஒரு பக்தி உள்ளவன் எப்படி வாழ வேண்டும், பக்தி உள்ளவனை கர்த்தர் ஏன் தமக்காக தெரிந்து கொள்கிறார், அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அவன் கோபம் அடைந்தாலும் பாவம் செய்யாதிருக்க வேண்டும், நீதியின் பலிகளை எப்பொழுதும் அவன் செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும், அவன் இருதயத்திலே கர்த்தர் கொடுத்த நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப தேவன் பாருங்கள், அவர் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் செல்வந்தர்களை தமக்காக தெரிந்து கொள்ளவில்லை, அவர் பராக்கிரமசாலிகளை தமக்காக தெரிந்து கொள்ளவில்லை, ஞானவான்களை அவர் தமக்காக தெரிந்து கொள்ளவில்லை, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, உங்கள் உள்ளத்திலே கர்த்தரை குறித்ததான பக்தி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த பக்தியை பார்த்த தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பார்த்தீர்கள் என்றால் பக்தி உள்ளவனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார், அவனை தமக்காக தெரிந்து கொள்ளும்படியாக அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உலகத்திலே கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் என்னையும் உங்களையும் கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பக்தியும் பயமும் உங்கள் வாழ்க்கையில இருப்பதனாலே உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பக்தி உள்ளவனை என்று சொல்லும் பொழுது மல்கியா எழுதின புஸ்தகம் 2:15 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே பழைய கடைசி மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவரிடத்தில் ஆவி எப்படி இருந்ததா, பரிபூர்ணமாய் இருந்ததா, ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாய் இருந்தது, ஆனால் அவர் செய்தது என்ன, ஒருவனை படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, மிருகங்களை படைத்தார், கோடான கோடி மிருகங்கள் உடனே உருவாகிவிட்டது. பறவைகளை படைத்தார், பறவைகள் கோடான கோடி பறவைகள் உருவாகிவிட்டது. ஆனால் மனிதனை மட்டும் ஒருவனாக அவர் படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனிதனை ஒருவனாய் அவர் படைப்பதற்கு காரணம், அவர் படைக்க காரணம் என்னென்றால் அவனை தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவன் மூலமாக ஒரு தேவனுடைய ஒரு சந்ததி, ஒரு பயபக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்று சொல்லி பூரண ஆவி அவரிடம் இருக்கிறது. அவர் நினைத்திருந்தார் மண்ணினாலே ஒரு 1000 வரை செஞ்சிருக்க முடியும். அல்லேலூயா. 1000 வரை செஞ்சு அவர் ஊதியிருக்க முடியும், ஏன்னா ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாக இருந்தது. ஒருத்தருக்கு மட்டும் ஊதுவதற்கு அவருடைய ஆவி அல்ல, பரிபூர்ணமா இருந்து ஊதிக்கிட்டே இருந்திருக்கலாம், மனுஷர்களும் பெருகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் ஒருவன் மூலமாக அவர் தேவபக்துல சந்ததியை உருவாக்க ஆதியிலே அவர் சித்தம் கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆகவே ஆதாம் என்கிற ஒருவனை அவர் உருவாக்கி அவன் மூலமாக தேவபக்துல சந்ததி உருவாகும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு அவனை உருவாக்கினார். அல்லேலூயா. அப்ப தேவனால் பாருங்க, உருவாக்கப்பட்ட அவன் அவருக்காக தெரிந்து கொள்ளப்படும் பொழுது அவன் போராட்டங்களை சந்திக்கிறான், அவன் பிரச்சனைகளை சந்திக்கிறான், அவன் கோபம் கொள்கிற அளவுக்கு அவனுக்கு பிரச்சனை வருகிறது. ஆனா வேதம் சொல்றது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. அவன் பாவம் செய்யாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறான்.
அலேலூயா. அது பாவம் செய்யாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் நீதியின் பலிகளை செலுத்தி நம்முடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் பலிகள் ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் நீதியின் பலியை செலுத்தும் பொழுது போராட்டம் வரலாம். அலேலூயா. உங்களை கோபப்படுத்தும்படியாக சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் உங்களுடைய வாய்கள் கர்த்தரை துதிக்கிற நீதியின் பலிகளில் நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் எண்ணாமல் 17 அதிகாரத்துக்கு வந்தீர்கள் என்றால், எண்ணாமல் 16 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவருமாய 250 பேர்களும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தீர்கள் என்றார்கள். இங்கே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக போராட்டம் வருகிறது. போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க மட்டும்தான் பரிசுத்தவான்களா, நாங்களும் பரிசுத்தவான்கள் தான். ஆகவே நீங்க எப்படி தலைகளை உயர்த்துவீர்கள், எங்களை எப்படி நீங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள் என்று சொல்லி பெரிய போராட்டம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வருகிறது. இதிலே பார்க்கிறோம், அதை கேட்ட மாத்திரத்திலே மோசே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் அவனை எழுப்பி அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இங்க தான சண்டை. நான் இதிலே ஒரு தீர்வை தருகிறேன். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுக்கு நான் அவர்களுக்கு முன்பதாக நான் காட்டுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எண்ணாமல் 17 அதிகாரம் 5 வசனம் வாசிப்பாருங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். வேதம் சொல்கிறது, இங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவன் சொல்கிறார் மோசேயிடம், உன்னிடம் இருக்கிற 12 கோத்திரத்திற்கு அடையாளமாக 12 கோலை, காய்ந்த கம்பு, 12 கோலை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீ வை. நான் தெரிந்து கொள்கிறேன், யாரை நான் தெரிந்து கொள்கிறேனோ அந்த கோத்திரத்தின் கோல் துளிர்க்கும் என்று அவர் சொல்கிறார். மோசே இப்பொழுது சண்டை வேண்டாம் என்று சொல்லி 12 கோத்திரத்துக்கு 12 கோர்களை அவன் வாங்கி கர்த்தர் சமூகத்திலே வைக்கிறான். மறுநாள் இவன் வந்து பார்த்த பொழுது அங்கே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் அவன் வைத்திருந்த, அவன் சார்பாக வைத்திருந்த கோல் அங்கே துளிர் விட்டு இருந்தது. ஒரு அல்லியாசல் துளிர் விட்டு பூ பூத்து அது வாதுமை பழங்களை கொடுத்தது எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தெரிந்து கொள்கிறவன் கனிகளை கொடுக்கிறவன், கர்த்தரால் தெரிந்து கொள்கிறவன் பக்தி வைராக்கியம் உள்ளவன். எங்க அவன் செழிப்படைகிறான், கர்த்தருடைய சமூகத்திலே அவன் செழிப்படைகிறான். கர்த்தருடைய சமூகத்திலே அவன் பூ பூக்கிறான். கர்த்தருடைய சமூகத்திலே அவன் மாதுளம் பழங்களை கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய கனிகள் கொடுக்கிற அனுபவம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய பக்தியிலிருந்துதான் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை வெறுமையான கம்பாக திரும்பக்கூடாது. அல்லேலூயா. 11 பேருடைய கோத்திரத்துடைய கோல் வெறுமையாக திரும்பியது, ஆரோனுடைய கோல் அங்கே துளிர் விடுகிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய கோலும் துளிர் விட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் அவர் உங்களை துளிர் விட வைப்பார். 12 கோத்திரத்திலும் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும். ஆரோனுடைய கோத்திரம் தான் கர்த்தரை ஆசரிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை புறஜாதிகளை அறிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே பூ பூக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற கனிகள் உண்டாக வேண்டும். அந்த கனிகள் உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய சாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சாரம் உங்களுக்குள்ள இறங்கும் பொழுதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ மோசேக்கு விரோதமாய் ஜனங்களை எழும்பிய பொழுது கர்த்தர் அங்கே காட்டி கொடுத்தார், யாரை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆரோனை தெரிந்து கொள்வதற்காக அவருடைய கோலை தேவ சமூகத்தில் வைத்து துளிர்விட செய்து ஜனங்களை அறிந்து கொள்ள அவர் செய்தார்.
அப்படியென்றால் போராட்டங்கள் உங்களுக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் உங்களுக்கு விரோதமாய் போராட்டத்தை கொண்டு வருவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். அல்லேலூயா. போராடுவர்களை குறித்து நீங்கள் எரிச்சல் அடையாதீர்கள், கோபம் வரலாம், ஆனால் பாவம் செய்து விடாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நிமித்தம் பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்களை அவர் பக்தி உள்ளவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே பக்தி இருக்கிறது, நீங்கள் அதை தெரியாவிட்டாலும் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை ஏற்படுத்தினார். இரவு முழுவதும் போய் ஜெபிக்கிறார் மலையில். ஜெபித்து அதிகாலையிலே அவரோடு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் ஒரு 12 பேரை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. 12 பேரும் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிதான் அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதிலே பார்த்துக்கொண்டால் ஒருவன் அதிலே பொருளாசையிலே சாய்ந்து யூதாஸ் அவன் மறித்து போகிறான். இப்பொழுது 12 பேர் அல்ல, 11 பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் இறந்த உடனே, இயேசு கிறிஸ்து இறந்த உடனே இவர்கள் திரும்பமாக கூடும் பொழுது அங்கே பார்க்கிறார்கள், ஒருவன் இறந்து விட்டான், அவனுக்கு பதிலாக இன்னொருவனை நாம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரத்துக்கு வந்தீர்கள் என்றால் 13 வசனம். அவர் அங்கே வந்தபோது அப்போஸ்தலர் 10 வசனம். அவர் போகிற போது அவர்கள் வானதை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் 26 வசனம் வசனம். இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அவனை அவர்கள் யூதாசுக்கு பதிலாக சேர்த்து கொண்டார்கள். மத்தியாவை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அதாவது மத்தியாவின் பெயர் அதற்கு பின்பதாக எங்குமே நீங்கள் வாசிக்க முடியாது. அழைப்பே இல்லாதவனை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவனை தெரிந்து கொள்ளாதவாறு ஆண்டவர் அந்த இடத்துக்கு இன்னொருத்தனை முன்புறுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. நீங்கள் அதே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 அதிகாரத்துக்கு வந்தீர்கள் என்றால் 10 வசனம் 16 வசனம். தாமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாயி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணுகிறான் என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ இப்பொழுது எங்க போ? நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் அங்கே சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜெபம் பக்தி உள்ளவன் செய்கிற காரியம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மத்தியாவை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் மத்தியா அதுக்கப்புறம் டிசப்பியர் ஆயிட்டான், அவன் பேரை காணும். ஆனால் ஆண்டவர் வேறொருவனை தேடுவதற்கு ஜெபம் பண்ணுகிறவனை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்ப பக்தி உள்ளவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்ப இங்கே பவுல் சவுல் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான்.
நீ போய் அவனை பாரு, நான் அவனை தெரிந்து சொல்றேன். அனனியா சொல்றான், ஆண்டவரே அவன் லேசுப்பட்ட மனுஷன் கிடையாது, அவன் அவன் பரிசுத்தவான்களை கொலை பண்ணுவதற்காக அவன் வந்து கொண்டு இருக்கிறவன். ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கிற கிறிஸ்தவர்களை அவன் தொல்லைப்படுத்திக் கொண்டு இருக்கிறவன். அவனை போய் எப்படி நீ தெரிந்து கொண்டீர் என்று அவன் சொல்லுகிறான். இங்க தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் 13 வசனத்துல பாருங்க, அவன் சொல்றான், எருசலேமில் உள்ள மனுஷனுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ கொல்லாங்களை செய்தவன் என்று அவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு 15 வசனத்துல, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான், அவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு சொல்லுவேன். அவனை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், காரணம் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பக்தியை கண்டு உங்களை அழைத்திருக்கிறார். இந்த பக்தியிலே நீங்கள் வளர வேண்டும் என்றால் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த பக்தியிலே நீங்கள் வளர வேண்டும் என்றால் எந்த ஒரு காரியத்துக்கும் முயற்சி இல்லை என்றால் நாம தோல்வி அடைந்து விடுவோம். அப்ப இந்த பக்தியிலே நாம் வளர வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி அதான் எனது ஜெபம். அல்லேலூயா. அந்த ஜெபம் தான் நம்மை அந்த பக்தியிலே வளர நமக்கு ஊன்றுகோலாக இருக்கும். அந்த பக்தியை நம்மிடம் வளர்க்கிற ஒரு ஊன்றுகோலாக ஜெபம் இருக்கும். அப்ப அந்த ஜெபம் பண்ணுவதிலே நாம் நம்மை ஒப்படைக்கும் பொழுது நம்முடைய பக்தி நம்மிலே இன்னும் அதிகமாய் வளரும். அல்லேலூயா. இங்கே பவுலே ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அவனைத்தான் அவர் தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அநேக பேர் அழைக்கப்படலாம், 12 பேர் அழைத்தாரு, ஆனா ஒருவன் காணாமல் போயிட்டான். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு எதிர்பார்ப்போடு அழைத்துக் கொண்டிருந்தார், ஆனால் சில பேர் காணாமலே போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 7 அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 7 அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நான் பக்திமானாய் காண்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்க. நோவாவை கர்த்தர் பக்தி உள்ளவனாய் தெரிந்து கொண்டார். ஆகவே உலகத்தை அழிக்கும் பொழுது அவர் சொல்றார், நீ பேழைக்குள்ளே பிரவேசி, உன் பக்தி நிமித்தம் நான் உன்னை காத்துக்கொள்வேன், உன் குடும்பத்தை காத்துக்கொள்வேன், நீ பேழைக்குள் பிரவேசி நான் அந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்க போகிறேன். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் அவனை பக்திமானாய் அங்கே கண்டார், ஒரு நீதிமானாக அங்கே கண்டார். உலகம் பாவத்துக்குள்ளே கிடந்த பொழுது அவன் நீதியை செய்கிறவனாய் அவன் கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுகிறான். அவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் பக்தி இருக்க வேண்டும் என்றால் நாம் நீதி செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்திலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், சுனாமியை பார்க்கிறோம், பூகம்பத்தை பார்க்கிறோம், அழிவை பார்க்கிறோம், இல்லையா ஆக்சிடென்டை பார்க்கிறோம், இல்லை எவ்வளவோ ஒரு நாளைக்கு எவ்வளவோ மனுஷர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், இல்லையா எவ்வளவோ பிள்ளைகள் பிறக்கிறது, ஆனால் அதை விட அதிகமாய் அழிவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாமெல்லாம் பக்திமான்கள், நாம் அழிவிலிருந்து காக்கப்படுகிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் அவசியம். இந்த பக்தியை குளறுபடியாக்குவது வந்து சத்ரு. இந்த பக்தியை குறைப்பதற்காக அவன் எவ்வளவோ போராட்டங்களை கொண்டு வருவான், எவ்வளவோ நஷ்டங்களை அவன் கொண்டு வருவான். அல்லேலூயா. ஆனால் பக்திமானை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பவுலை அவர் அழைக்கும் பொழுது சொல்றான், எனக்காக அவன் பாடுபட வேண்டும். அப்ப நாம பக்திமானா இருக்கிறோம் என்றால் நாம் பாடுகளை சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமாக பாடுகள் வரும் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆனால் பாடுகளை ஜெயிக்கிற பலத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் நோவாவை அவன் மூலமாக ஏன் பாதுகாத்தார், பிழையில வைத்து அவன் மூலமாக ஒரு சந்ததி வர வேண்டும், அவன் மூலமாக ஒரு பக்தி உள்ள சந்ததியை பெற வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது ஜலம் வந்து விட்டது, பிழையில அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது 8 அதிகாரத்துக்கு வாங்க,
அதிகாரம் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பதினாறாம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் ஒரு குமாரரும் குமாரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்று அவர் சொல்கிறார். இப்பொழுது பேழையை விட்டு நீங்கள் புறப்பட்டு வெளியே புதிய பூமியிலே நீங்கள் காலடி எடுத்து வைங்கள் என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் அவனை பக்தி உள்ளவனாக நினைத்துதான் பேழையில ஏற்றினார். இப்பொழுது பேழையை விட்டு ஜலம் அமர்ந்து விட்டது, பேழையை விட்டு நீங்க வெளியே வாங்க என்று சொல்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒன்பதாம் அதிகாரத்து வந்தீர்கள் என்றால் முதல் வசனத்திலே வெளியே வந்த நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது. தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வைத்து நீங்கள் பருகி பூமியை நிரப்புங்கள். ஏழாவது வசனம், நீங்கள் பருகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது இறங்கியவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எதற்காக? நீங்கள் பக்தியுள்ள சந்ததியாய் நீங்கள் விருத்தி அடையுங்கள். உங்கள் மூலமாக பக்தியுள்ள சந்ததி இந்த உலகத்திலே பெருகட்டும், இந்த புதிய பூமியிலே பெருகட்டும் என்று சொல்லி அவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதே அதிகாரத்திலே நீங்கள் இருபதாம் வசனத்துக்கு வாங்க. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி ஆசீர்வாதமான ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நோவாவை தெரிந்து கொண்டு ஜலப்பிரவாகத்திலிருந்து அவனை பாதுகாத்து பேழைக்குள்ளே வைத்து அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து தண்ணீர் வச்சிய உடனே அவனை பேழையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து நீங்கள் பதுகி பெருகுங்கள், ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கல் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்புடன் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நோவா இங்கே திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறான். அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து வருகிற அந்த திராட்சை பழங்களிலிருந்து அவன் மதுவை உண்டாக்கி அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. பக்தி எதற்காய் குறையும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறையும் என்றால், எப்பொழுது சத்ரு நம்மை அட்டாக் பண்ணான் என்று நமக்கே தெரியாது. அல்லேலூயா. பல ரூபத்திலே வந்து நம்மை அவன் அடிப்பான். இங்க நோவாக்கே தெரியாது பாருங்க, குடிய கொண்டு வந்து கொடுத்துட்டான். அல்லேலூயா. குடிச்சவன் இப்போ அவனுடைய ஆடையெல்லாம் விலகி கிடக்கு, அது கூட அவனுக்கு உணரல, அப்படி கிடக்குறான். அதன் நிமித்தம் பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்துல பக்தியுள்ள சந்ததி அல்ல, சாபத்தின் சந்ததியை உருவாக்கி விட்டான். ஒரு அலையா சொல்றேன். அலையூயா. கர்த்தர் எதிர்பார்ப்பது ஒரு பக்தியுள்ள சந்ததியை அவன் உருவாக்க வேண்டும். ஆனால் இவனும் ஒரு சாபத்தை கொண்டு வந்து விட்டான். தன் குடும்பத்துக்குள்ளே தன் சந்ததி மூலமாக ஒரு சாபத்தை அவன் கொண்டு வந்து விட்டவனாய் அவன் காணப்படுகிறான். அலையூயா. அலையூயா. இருபத்தி நாலாம் வசனம் வாசித்து பாருங்க. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த பொழுது தன் இளைய குமாரன் தனக்கு செய்து அறிந்து அவனை சபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தன் மகனையே அவன் சபித்து அவன் மூலமாக ஒரு சாபமுள்ள சந்ததியை அவன் உருவாக்கி விட்டான். அல்லேலூயா. இந்த குடியிலிருந்து விலகவில்லை என்றால், ஆலயத்துக்கு வருகிறவர்கள் கூட சில வேளையிலே குடிக்கிறார். அல்லேலூயா. என்னோடு இருந்த பல குடும்பங்கள் வேறொரு மாசுக்கு போயிட்டு வருகிறாங்க. பார்த்தீங்கன்னா குடும்பமாக உட்கார்ந்து அவர்கள் குடிப்பார்கள். அது தவறோ அது பாவம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் சத்ரு எப்படியாக கொண்டு வந்து அங்கே கொடுக்கிறான் பாருங்கள். வேதம் சொல்லுது, வாசிங்க உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம். உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க. அப்படிப்பட்டவன் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டாலும் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு உழைத்து போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்
பக்தி உள்ளவன் என்று நினைத்து தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் குடிக்கு ஆளானார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை பெற வேண்டும் என்றால், உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் விலகி வாழ வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம், அதுதான் ஆண்டவர் திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கிறார். ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லை என்றால் நாம் எப்பொழுது விழுவோம் என்று நமக்கே தெரியாது. எந்த ரூபத்திலே சத்ரு வந்து நம்மை அட்டாக் பண்ணுவான் என்று நமக்கே தெரியாது. அவன் எந்த ரூபத்திலே வந்தாலும் அவனை எதிர்க்க திராணி வந்து ஜெபத்தின் மூலமா தான் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவன் பாருங்க, வசனத்தை கேட்டு குடிக்கிறவங்க இருக்காங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது, வசனத்தை கேட்டு விட்டு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை மன்னிக்க மாட்டார். அவருடைய பேரை என்ன பண்ணுவாராம், கிழித்து போடுவேன் என்று சொல்றார். அவ்வளவு கோபத்திலே அவர் ஆணையிடுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமா இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பக்தியை நாம் வளர செய்ய வேண்டும் என்றால் அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு எக்ஸாமுக்கு எப்படி பிள்ளைகள் உட்கார்ந்து படித்துக் கொண்டு இருக்கிறதோ, எப்படி ஊக்கமாய் படிக்கிறார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை நாம் தியானித்து நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். நம்முடைய பக்தியை விருத்தி அடைய நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கணும். அல்லேலூயா. இல்லை என்றால் இந்த பக்தி மங்கி விடும், நமக்கே தெரியாது அது. அல்லேலூயா. பல குடும்பங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா, வருகிறார்கள் சபைக்கு வருகிறார்கள், அப்புறம் ஒரு வாரம் அப்படி நிற்கிறாங்க. ஒரு வாரம் அவர்கள் நிற்கும் பொழுது மேபி அவர்களுடைய உள்ளத்துல சின்ன ஒரு உந்துதல் வரலாம், ஐயோ இந்த வாரம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே ஆராதனைய. அடுத்த வாரம் வரலன்னா 10% ஒருத்தர் இப்போ 5% மாறி, அதுக்கு அடுத்த வாரம் வந்து வரலன்னா ஒண்ணுமே வராது உங்களுக்கு தோணாது. அதுக்கு அடுத்த வாரம் வரலன்னா அந்த டயத்துல இந்த ஆராதனை டயத்துல அவங்க எங்க இருப்பாங்க, மால்ல இருப்பாங்க. இந்த சபை நடத்துற நேரம் கூட மறக்க வச்சிருவான் சத்ரு. இப்படித்தான் அவன் திசை திருப்புவான். அல்லேலூயா. அப்ப அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் வசனத்தை தியானிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த முயற்சி நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் நாம் வீழ்ச்சி அடைந்து விடுவோம். இன்னொருவனை பாருங்கள், வீழ்ச்சி அடைந்தவனை. 1 Samuel 10 அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சாமுவேல் சவுலை பார்த்து கேட்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் வழி நடத்துவதன் போது அவர்கள் தங்களது ஆள ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். காரணம், இஸ்ரேல் ஜனங்கள் போகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் சந்திப்பது ராஜா படை, ராஜா படை இல்லையா, ராஜா ராணுவம். அப்ப தாங்கள் மட்டும் யாருமே இல்லை, ராஜா இல்லை. ஆகவே இவர்கள் எங்களுக்கும் ராஜா வேணும் கேட்கிறாங்க. ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சரி நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி அவர் கொடுக்கிறாரு, சவுல கொடுக்கிறாரு. இப்ப சவுல அவர் கொடுத்த உடனே இவன் என்ன பண்றான், போய் அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். அவனை அபிஷேகம் பண்ணிவிட்டு அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை அரைநிலை அமர்த்துகிறான். எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. அவனும் பக்திமான் தான் சவுல். ஏன்னா ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ள பொழுது அவனுக்கு வேற இதயத்தை கொடுத்தார் என்று இங்க வசனம் சொல்லுது. புதிய மனுஷனாய் அவனை மாற்றினார், வேற இதயத்தை கொடுத்தார் ஆட்சி செய்யும்படியாக அவனை நடத்துகிறார். ஆனால் பாருங்கள், இப்பொழுது நீங்கள் 18 வந்தீர்கள் என்றால், 18:12 வாசிங்க. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். அல்லேலூயா. சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய ஆவி அவனிலே தங்கியிருந்தார். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தனக்குள்ளே இருந்த ஆவியானவர் தன்னை விட்டு விலகிவிட்டார் என்று சவுல் அறிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அப்ப நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் நம்மை விட்டு எடுபட்டு விடும். எப்பொழுது நாம் முயற்சிக்கவில்லை என்றால், தேவ பக்திக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க நாம் தவறுவோம் என்றால், நாம் ஒழுங்காக ஜெபிக்க நம்மை ஒப்புக்கொடுக்கவில்லை என்றால், ஒழுங்காக வேத வசனத்தை நாம் தியானிக்கவில்லை என்றால், ஆவியானவர் சவுலை விட்டு விலகினது போல நம்மை விட்டு விலகுவார். எப்படி அவனை விட்டு விலகினார்? அவனுக்குள்ளே வந்த பொறாமை, அவனுக்குள்ளே வந்த எரிச்சல், அவனுக்குள்ளே இந்த பொறாமையும் எரிச்சலும் வந்து தாவீதை கொலை பண்ண கூட கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுடைய மூர்க்க கோபமானது. அவன் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்மை எப்படி மங்கேறிய பண்ணுகிறான் என்றால், கொஞ்சம் கொடுப்பாங்க, கொஞ்சம் உலகாசை கொடுப்பான், உலக காரியங்களை கொஞ்சம் நம்முடைய உள்ளத்துல போடுவான். நம்ம அதற்கு இடம் கொடுத்து கொண்டு இருந்தோம் என்றால் அது அங்கே விரிவடைய ஆரம்பிக்கும், தன்னுடைய ஆதிக்கத்தை அது நிலைநாட்ட ஆரம்பிக்கும். முடிவிலே பார்த்தீங்களா, நமக்கும் கர்த்தருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அல்லேலூயா. ஆகவே நாம் முயற்சிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பக்தி நம்மிடம் காணப்படுகிறது என்றால், அதை நாம் இன்னும் அதிகமாக வளர விட வேண்டும். இன்னும் அதிகமாக வசனங்களால் நாம் நம்மை தேற்ற வேண்டும். இங்கே அவனை விட்டு கர்த்தர் விலகின பொழுது அவனுக்கு என்ன நடந்தது? 1 சாமுவேல் 31 வாசிங்க. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் வளர்ந்தது, வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால், அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவனுடைய ஆயுதாரி கண்ட பொழுது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனுடைய கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல், இஸ்ரவேலை ஆளும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், அவருக்குள்ளே இருந்த பக்தியை கர்த்தர் அறிந்து கொண்டு அவனை அழைத்தார். அவனை அபிஷேகம் பண்ணி பக்தி வைராக்கியத்தை அவர் வளர விட்டார். ஆனால் அவனோ அறியாமையினாலே, அல்லேலூயா, பொறாமைக்கு இடம் கொடுத்ததுனாலே, கசப்புக்கு இடம் கொடுத்ததுனாலே, அவனுக்கு நன்மை செய்த தாவீதை அவன் பகைக்க ஆரம்பிக்கிறான். அந்த பகையத்தை இருந்த நேரத்தில் கூட அவன் ஆராய்ந்து பார்க்காதனாலே கொலை செய்கிற அளவுக்கு அவன் போகிறான். முடிவில் பாருங்க, கர்த்தரால் ஆதரிக்கப்பட்டவன், கர்த்தரால் அரியணையிலே அமர்த்தப்பட்டவன், பாருங்க, ஒரு பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து அவன் சாகிறான். அவனோடு கூட இருந்த ஆயுததாரி அவனும் சாகிறான். அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சாகிறார்கள். இப்படி ஒரே நாளிலே குடும்பங்கள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முயற்சி இல்லை என்றால் நாம் வீழ்ச்சி அடைந்து விடுவோம். பக்திக்குரிய காரியத்திலே நாம் நிச்சயமாக தேட வேண்டும், முன்னேறி செல்ல தேட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், வெளியே போக முடியாத தடைகள் வரலாம், ஆனால் தடைகளை உடைத்து கொண்டு நாம் வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. காரணம், ஆவியானவர் சவுலுக்குள்ளே இருந்து வெளியே போகும் பொழுது சந்தோஷமா வேறு இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவியானவர் அவனுக்குள்ளே கடந்து வந்தார். இப்பொழுது அவனை விட்டு விலகி விட்டார். நம்ம வாசிச்சோம், சந்தோஷமா பேர்பார், துக்கத்தோடய பேர்பார். அல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், முயற்சி எடுக்காமல் வீணாக சத்துருக்கு அவன் செவி கொடுத்து விட்டான் என்று அவர் மன வருத்தத்தோடு அவனை விட்டு விலகியிருப்பார். நீங்கள் எபேசியர் 4 வந்தீர்கள் என்றால், எபேசியர் 4 31 அஞ்சியம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற
தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. பாருங்க, இதுலே சவுல் மீட்கப்பட்டான் ஆவியானவராலே, ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியை அவன் துக்கப்படுத்தினான். எதன் மூலமாக துக்கப்படுத்தினான்? சகலவித கசப்பு அவனிடம் உண்டானது, கோபம் உண்டானது, மூர்க்கம் உண்டானது. அதன் நிமித்தம் அவனுடைய சரீரத்திலே சத்ரு ஆளத் தொடங்கினான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுகிற பிள்ளைகளா இல்லாதவாறு நாம் அதை உறுதிதான் செய்து கொள்ள நம் பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களிலே செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆலயம் வருவதற்கு முடிந்த அளவு நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் ஆவியானவர் நம் மீது இறங்குகிறார். அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறார். உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆலயத்திலே அவருடைய சத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லி தாவீது சொல்கிறான். ஆலயத்திலே எப்படி பெற்றுக்கொண்டான்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவன் கதறிக்கொண்டு ஆலயத்துக்கு வருகிறான். அல்லேலூயா. வாஞ்சியோடு அத மானுக்கு தாகம் வந்துட்டா அது அந்த நீர் கிடைக்கிறது வரையிலும் எந்த ஸ்பீட்ல புறப்பட்டோ அந்த ஸ்பீட்ல ஓடிக்கொண்டிருக்குமா? வேற இடையில எந்த உணவு எதுவும் வந்தாலும் அது இருக்கா? எங்கு வரை அது தண்ணீரை பார்க்கவில்லையோ அதுவரை ஓடிக்கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட தாகம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ளே வாசமா இருக்கிற ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம், இதுதான் உண்மை. அவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? நாம் முயற்சி எடுக்காதவாறு நாம் பெற்றுக்கொண்ட இந்த பக்தியிலே இது போதும்னு சொல்லி நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது நம்மை வீழ்ச்சியடைய செய்து விடும். நாம் முயற்சி எடுத்து முன்னேறி செல்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே நம்மை முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. எதனால் துக்கப்படுத்துகிறோம்? நம்முடைய செய்கைகளால், நம்முடைய குணங்களால், நம்முடைய சிந்தனையினால். அல்லேலூயா. அவரை நாம துக்கப்படுத்துகிறோம். கோபம், அவர் விரும்பாத கோபம், அவர் விரும்பாத கசப்பு, அவர் விரும்பாத தூஷணம், இவைகள் நம்முடைய உள்ளத்திலே வரும் என்றால் தேவ பக்தி நம்மை விட்டு கடந்து சென்று விடும். அல்லேலூயா. 1 Timothy 4:8-9. எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இங்கே சொல்கிறார் பவுல், சொல்கிறார் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண என்று 7 சொல்கிறார். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அதை எப்படி முயற்சி பண்ணுமா? சரீர பிரகாரமாக முயற்சி பண்ணாத. சரீர பிரகாரமாக நீ முயற்சி பண்ணினால் அது அற்ப பிரயோஜனமாய் மாறிவிடும். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. ஆகவே அந்த தேவபக்தி ஏதுவாக ஆவியால் நீ முயற்சி பண்ண, ஆவியானவரோடு இணைந்து நீ முயற்சி பண்ண. ஆவியானவரோடு எப்ப இணைகிறோம்? ஜபத் நேரங்களில் நம்ம இணைகிறோம். ஆவியானவரோடு எப்ப இணைகிறோம்? வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது இணைகிறோம். காரணம் வார்த்தை தான் இயேசு. வார்த்தை தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவின் வார்த்தை. அப்ப அது நமக்குள்ளே வந்தால்தான் நாம் பலப்பட முடியும். தேவ பக்தியை மாம்ச பிரகாரமாக நாம் வளர்க்க முடியாது. அல்லேலூயா. மாம்ச பிரகாரமாக தேவ பக்தியை நாம் வளர்க்க முடியாது. தேவ பக்தி வளர்வதற்கு நாம் வசனத்தை தியானிக்க வேண்டும். தேவ பக்தியை வளர்ப்பதற்கு நாம் ஜெபத்திலே நாம் இணைய வேண்டும். தேவ பக்தியை வளர்வதற்கு நாம் மாம்ச சிந்தைகள், கோபம், மூர்க்கம்,
இச்சைகள் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்காதவாறு நாம் தடுக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் தானே அப்படி சொல்லி விட்டோம்னா அது நம்மை ஆள தொடங்கிவிடும். தேவ பக்தி நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டு ஆவியானவர் நம்மை விட்டு வெளியேறி விடுவார். அல்லேலூயா. சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவன் வயிற்றுல இருந்த பொழுதே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, உபவாசம் இருக்காங்க, பரிசுத்தமாய் வேண்டிய காரியங்களை சாப்பிடுறாங்க, பரிசுத்தமா அவன் பிறக்கணும், நசரனே அவன் பிறக்கணும். அவனை அப்படிதான் பெற்றாங்க அவன் பெற்றோர். அவன் பிறந்தவனே வேதம் சொல்றது ஆண்டவர் அவனை ஏவ ஆரம்பித்தார். என பக்திக்கு உரியவன் இவன் மூலமாக பக்திக்குரிய சந்ததியை பாதுகாக்க வேண்டும். சிம்சோனை அவர் நெருக்கி ஏவுகிறார், போறான். அவன் போன இடம் பார்த்தீங்கன்னா வேசிகள் வீட்டை நோக்கி அவன் போக ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அவன் அறியாமலே போறான். என் ஜனங்களோ அறியாமையினாலே சங்காரமாகிறார் என்று வேதம் சொல்றது. நம்ம எங்க போகிறோம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாதை எதை நோக்கி போகிறது? நம்முடைய பாதை ஆலயத்தை நோக்கி போகிறதா? நம்முடைய பாதை ஜபத்தை நோக்கி போகிறதா? நம்முடைய பாதை ஜப கூட்டங்களுக்கு போகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பாதங்களை காக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? மனம் போல சுற்றின காலங்கள் உண்டு. ஒரு காலத்துல நம்ம கால இருக்கலாம், மனம் எங்க சொல்றதோ அந்த காலெல்லாம் போச்சு. ஆனால் இப்போ தெய்வ பக்திக்குரிய சந்ததியாய் நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கால்களுக்கு நாம் காவல் வைக்கணும். அல்லேலூயா. நம்முடைய இதயத்துக்கு நம்ம காவல் வைக்கணும். உலகத்தார் வாழ்வது போல நம்ம வாழக்கூடாது. நாம் தேவ பக்தி ஏதுவான முயற்சி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். அந்த முயற்சி சிம்சன் வாழ்க்கையில காணப்படாததுனாலே எப்பவும் போல அவன் எழும்புதான். அவனை பெருசில வந்து பிடிக்கும் பொழுது எப்பவும் போல இறங்கி 1000 நாள் அடிச்சு போட்டவன். அவன் ஆவியானவர் அவனை விட்டு விலகி விட்டார். இப்பொழுது எப்பவும் போல அவன் எழும்புனா பெருசர்கள் அவனை பிடித்து விட்டார். அல்லேலூயா. பிடித்தவர்கள் செய்த காரியம் அவருடைய கண்களை பிடித்து விட்டார்கள். ரெண்டு கண்களை பார்வை அடையாமல் செய்வது தான் சத்ருவின் காரியம். அல்லேலூயா. எது பாவம் எது தேவ பக்தி என்று அறிய முடியாத படிக்க நம்முடைய பார்வையே குண்டாக்கி விடுவான். நமக்கே தெரியாது அது. அப்படிதான் தாவீது சொல்லுறான், இந்த வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள என்னுடைய கண்களை திறந்துடுவான். ஆண்டவரே, நான் கண்கள் திறந்தவனாய் இந்த வேத வசனத்தை வாசிக்கணும். நான் ஆவிலே நிரம்பி நான் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் பல தடவை நான் வற்புறுத்துகிறேன் என்றால், கூடி ஜெபிக்கிற இடத்திலே தான் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தனியாக ஜெபிங்க, அது வேற. கூடி ஜெபிக்கிற இடத்துல ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். தானியேலுக்கு நேபுகாத்நேச்சாருடைய கனவை வெளிப்படுத்த வேண்டும், கருப்பொருள் என்னன்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். சமயம் கேட்கிறான், கேட்டுட்டு தானியல் என்ன பண்றான், தன்னோடு இருந்த அந்த 3 பேரையும் கூட்டிக்கிட்டு அவன் போறான். ஏன் அவன் தனியா போய் ஜெபிக்க கூடாதா? 3 பேரையும் கூட்டி கொண்டு போய் அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அங்கே. அல்லேலூயா. பல காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நாம முயற்சி பண்ணணும். சரி, இன்னைக்கு போகலையா, நாளைக்கு போகணும். நாளைக்கும் போக முடியலையா, அதுக்கு அடுத்த நாள் நம்ம போகணும். அப்படியே நம்ம விலக்கணும் என்றால் நாம் விலகியே போயிடுவோம். திரும்பமாக நாம் அதுல நம்முடைய சிந்தை ஒத்துக்கொள்ளாது. திரும்பமாக அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்முடைய சிந்தை ஒத்துக்கொள்ளாது. இதுதான் உலகத்துக்காரன் கட்டி வச்சிருக்கிற கட்டுகள். நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா பெர்மனண்டா அவன் ஃபுல் ஸ்டாப் வச்சிருவான். அல்லேலூயா. அப்புறம் நம்ம பக்தி எங்க போகுதுன்னு சொல்லி நமக்கே தெரியாது. ஆகவேதான் முயற்சி எடுன்னு சொல்றான் பவுல், பக்தி விருத்திக்கு ஏதுவாக முயற்சி செய். 7 வசனம் சொல்லுகிறான், 4:7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு நீ விலகி தேவ பக்தி ஏதுவாக முயற்சி பண்ணும். அப்ப தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி உன்னிடம் காணப்படவில்லை என்றால் நீ எங்க போவ? சீர்கேடு உள்ள, உன்னை சீர்கேடாய் மாற்றுகிற இடத்துக்கு தான் உன் கால் போகும். ஆகவே நம்முடைய கால்களை நம்முடைய பாதைகளை நாம் பாதுகாக்கிற பிள்ளைகளாய் தேவ பக்தி ஏதுவான முயற்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நோவாவை தேவன் புதிய பூமியிலே அவனை கொண்டு வந்து வைத்து பாருங்க, யாருமே கிடையாது இந்த பூமியில. ஒன்லி நோவாவும் அவனுடைய குடும்பமும் காலடி பதிக்கிறாங்க புதிய பூமியில.
ஆண்டவர் பார்க்கிறார், நீங்க விருத்தி அடையுங்கள், பெரிய ஜாதியா நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு அவர்களை ஆசீர்வதிக்கிறார் தேவன். ஆனா பாருங்க, நோவா அழைத்த அழைப்பை எப்படி இழந்தான், குட்டிகாரனாய் மாறிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, தேவ பக்திக்கு இல்லாத தேவ பக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லை என்றால் பக்கத்திலே இருக்கிறான் அவன், என்ன பண்ணுவான், அவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில போட்டு விடுவான். அறியாமலேயே அவனுடைய கண்ணில் நம்ம விழுந்துருவோம் இல்லையா. நீங்க உங்க கண்ணாலே பார்க்கலாம், எத்தனையோ குடும்பங்களை நீங்க பார்க்கலாம் இல்லையா, ஒரு வாரம் வரல, ரெண்டு வாரம் வரல, மாசங்கள் வருடங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லையா. அவங்களுக்கு அதை பத்தி சிந்தனையே வராது, அந்த சிந்தனையே அவன் என்ன பண்ணிடுவான், அவன் கட்டுக்குள்ள கொண்டு போயிடுவான். ஆகவேதான் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், தேவ பக்தியை வளர உங்கள் வாழ்க்கையில முயற்சி பண்ணுங்க. ஜபம் உங்கள் வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், ஜபம் இல்லை என்றால் நாளைக்கு நீங்கள் எழுந்து நிற்க முடியாது. ஒருவேளை உங்கள் வெளிப்பிரகாரமாக ஆசீர்வாதமா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம், ஆனால் உள்ளான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கர்த்தர் எதிர்பார்க்கிற பக்திக்குரிய வாழ்க்கை இருக்கிறது, அதை இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது எதற்காக, பக்தி உள்ள சந்ததியை நீங்கள் உருவாக்க வேண்டும், அவருக்காக ஒரு பக்தி உள்ள சந்தையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிலையிலிருந்து நீங்கள் விழுந்து விடாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீங்கள் அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிலைநாட்டுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பக்திக்குரிய வாழ்க்கையை மாற்றுவது மாத்திரமல்ல, உங்கள் சந்தானங்களை அவர் ஆசீர்வதிப்பார், சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு சுத்தம் இருந்தது, நோவாவின் சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும், அதான் சொல்றாரு, நீங்கள் விருத்தி அடையுங்கள். ஆனால் பாருங்க பரிதாபமா, சாபம், எந்த தேவன் ஆசீர்வதித்தாரோ அந்த குடும்பத்திலே சாபம் வந்தது. காரணம் என்ன, தேவ பக்திக்குள்ள முயற்சிகள் அந்த புதிய பூமியிலே நோவா எடுக்கவே இல்லை. ஒரு காலத்துல நீதிமானாய் வாழ்ந்தான், ஒரு காலத்திலே பக்திமானாய் வாழ்ந்தான், ஆனால் இப்பொழுது பாருங்க, முயற்சி இல்லாதவாறு அவன் வீழ்ச்சியை சந்தித்தான். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த வாழ்க்கையில இந்த நாளில் ஆண்டவரே, பக்தி உள்ளவனை என் உமக்காக தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன். உலகத்தால் கரைபடாத படிக்கு ஒருவன் தன்னை காத்துக் கொள்வதே தேவ பக்தி என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு 1:27. உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்துக் கொள்கிறவன் தான் தேவ பக்தி உள்ளவன். அந்த தேவ பக்தி நம்மிடம் வளர வேண்டும் என்றால் இந்த நாளிலே முயற்சி நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தேர்ந்து கொண்டிருக்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய அழைப்பை இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பார்த்து கர்த்தருக்கு உங்களை ஒப்பிடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து உங்களை ஜெயம் கொள்ள வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுமா. கொடுத்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, என் வாழ்க்கையுடைய கரத்திலே ஒப்பிடுகிறேன், என் வாழ்க்கையை ஒப்பிடுகிறேன் ஆண்டவரே. பக்தி விருத்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணும்படியாக அந்த சிந்தனை எனக்குள்ளே தாரும். ஆவியானவர் எனக்குள்ள இருப்பதனாலே நீர் என்னை நெருக்கி ஏவும்படியாக இந்த கருத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். என்னுடைய சுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தார் போல நான் வாழக்கூடாது ஆண்டவரே. நீர் என்னை அங்கிருந்து பிரித்தெடுத்துதான் நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே. உமக்காக வாழும்படியாக, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியாக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாக நீர் அழைத்திருக்கிறீர். ஹலேலூயா. ஹலேலூயா. தேங்க்யூ லார்ட். துதிகளின் பாத்திரரே, தூயாதி தூயவரே. Thank you.
Yesuvae.